हाई फ्रेंड्स प्लेन ब्लौस ईसिया स्टिच पड़े अभी पाक फर्स्ट वो बटन पीस वो तयल पटक और पीस वन मुड़े नजर वो तयल पटकें और पीस अर इंच मट मुड़ी तयल पटकें अत पटी वह पटी की ना वो कुछ वे क्ला वह कुे अर इंच तयल पटकें रे पीस सैड तिरपी मेल वो टाप स्टिच क्ला उपक तिरपी मेल वो अर इंच तयल वह वेर कलर वो नाम पटी कुछ नमक इतमी एक्स्ट्रा क्लाथ वाला वो सर अल्प कट पड़ी विटें इतमी एक्स्ट्रा वह क्लाते वो कट पड़ी विटें अत स्लीव तयल पटकल स्लीव उपक पड़ी के फर्स्ट वो अर इंच मड़ी और तयल वह पटकें अत स्लीव अर इंच तयल पटकें अत लांग स्टिच वह वजें इत वो हेम पड़े प्लेन ब्लौस इत मड़ी तयल पटकें अत सैड वह इतमी नहीं स्टे स्टेपा तेजा नमक वो एलिए करेक्टा वो ईसिया तेक मुड़ी अत अर इंच मड़ी और तयल वह पटकें सिसर कट्व मड़ी और तयल पटकें क्लाता वह अब रेवन मड़चिक मड़चल वो नम मार्क पड़ी के ब्लौस इतकें इं अर इंच विटिटे वह मार्क पड़ी के अलग बेक सैड मार्क पड़ी के नम्बर मार्क पड़ ने क्लाता करेक्टा मड़े नाल इंच हईट मारे वो एकें நீங்க வந்து டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இத மடிச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுடலாம் அடுத்து ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் इतना फर्स्ट उपक मार्क पड़ी के फर्स्ट वो सिसर कट रेवन मारे मड़चिकें मड़े मूण इंच हईट मारे मार्क पड़ी तयल पटकें अत पीसलियों की रे सिसर कटे वो करेक्टा मड़चिकें मड़े क्लाता तिरपी मूण इंच वो हईट मारे मार्क पड़ी तयल पटकें
அடுத்தது இந்த பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு ஈவனாக மடிச்சுட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணி தையல் போடுங்க. அடுத்தது மூணாவது டாட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டாட்லேருந்து இந்த நேரம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். 4 இன்ச் வந்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த சைடில் இருக்க இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இதை மடிச்சும் விடலாம், அப்படி இல்லைன்னா வந்து கட் பண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. பட்டி மேலே வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க. அடுத்தது ரைட் சைடு பீஸ் மேலே வந்து பட்டியை வந்து மேலே வந்து வச்சுக்குங்க. அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம். பட்டன் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே 1/2 இன்ச் விட்டுட்டு மேலே வந்து இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு டாப் ஸ்டிச் வந்து போடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள் பக்கம் மடித்து நம்ம போட்ட தையல் வந்து உள் பக்கம் வர்ற மாதிரி மடித்து இழுக்காமல் தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ரைட் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் பட்டன் பீஸை கீழே வச்சுட்டு உள் பக்கமாக வந்து பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கோங்க. கிளாத்தை திருப்பிட்டு டாப் ஸ்டிச் வந்து போடுங்க. கிளாத்தை வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து போட்ட இந்த தையல் நேர் வந்து இந்த கிளாத்தை மடித்து ஈவனாக கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் வீ போட போகிறது இல்லை, நாட் தான் கட்ட போகிறேன். அதனால் வந்து நேராக வந்து நான் ஓப்பன் இல்லாமல் தையல் போட்டுக்கிறேன். மேலே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு பீஸை வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. நம்ம தையலுக்காக எவ்வளோ விடுறோமோ அந்த நேர் வந்து தையல் போடும்போது தான் நமக்கு எல்லா அளவும் கரெக்டாக இருக்கும். அடுத்தது நெக் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக் பீஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீஸில் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து மடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் எஜ்ஜில் வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு இழுக்காமல் தையல் போட்டுக்கோங்க.
அடுத்தது இந்த கிளாத்தை இந்த பிசுறு அளவுக்கு உள் பக்கம் வந்து மடிச்சு விட்டு இழுக்காமல் தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இந்த கிளாத்தை வந்து அப்படியே மடித்து லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அரை இன்ச் அளவுக்கு இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க. அடுத்த சைடும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அரை இன்ச் அளவுக்கு இழுக்காமல் தையல் போடுங்க. அடுத்தது பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹூக் பீஸில் எஜ்ஜில் இருந்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வி பீஸில் வி பீஸை விட்டுட்டு அளவெடுத்துக்குங்க. ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் ரவுண்டே நமக்கு சிசர் கட் இருக்குது. கீழே நமக்கு ரெண்டு சைடுமே மார்க்கிங் இருக்குது. இந்த மார்க்கிங்கை வச்சு நேராக வந்து தையல் போட்டுக்குங்க. அடுத்த சைடும் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்டே நமக்கு சிசர் கட் இருக்குது. கீழே மார்க்கிங் இருக்குது. இதை நேர் பண்ணி தையல் போடுங்க. ப்ளைன் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.